இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் T20 மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிவியூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனல் பற்றி பார்த்துருவோம். ஸோ நம்ம டெலகிராம் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் ஆடம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, நான் வந்து கிரிக்கெட் நடக்கூடிய முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவோம். அட் த சேம் டைம் நான் வந்து வீடியோஸ் போடக்கூடிய மேட்சஸ்க்கு கொடுக்கக்கூடிய டீம்ஸில் நான் வந்து லாஸ்ட் மினிட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலோ, இதை புதுசாக டீம் கிரியேட் பண்ணாலோ நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்டேட்டாக நான் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணுவோம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்கிற ஈடன் கார்டன் ஸ்டேடியத்தில் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிட்ச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். ஸோ பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிச் வந்து நியூட்ரலாக தான் இருக்க போகுது. அதே சமயம் இங்கே பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ இதை நான் ஏன் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன்னா, ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு நியூட்ரலான ஒரு ட்ராக் அப்படின்னு தான் சொல்லுவேன். பேட்ஸ்மேனாக இருக்கட்டும், ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும், ஸோ சீமர்ஸாக இருக்கட்டும், ஸோ மூணு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட், டீசெண்டான சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதுலேயும் இனிஷியலாக நியூ பாலில் சீமர்ஸ்க்கு கண்டிப்பாக கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் போன்ஸ் கிடைக்கிறதுக்குன்ன ஒரு வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் ஸ்விங் கொஞ்சம் கிடைக்கிறதுக்குன்ன ஒரு வாய்ப்புமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் போக போக ட்ரெடிஷனாகவே ஈடன் கார்டன்ஸில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் இருக்கும். ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்றதும் நம்ம பார்க்கணும். அதுக்கு ரீசன் என்னன்னா, ஈடன் கார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டேடியம் தான். பட் பவுண்டரி லைன் வந்து பெருசான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பவுண்டரி லைன் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு மீட்டர்ஸ் தான். ஸோ சைட் பவுண்டரிஸாக இருக்கட்டும், ஸ்டேட் பவுண்டரிஸாக இருக்கட்டும், ஸோ பெருசுன்னா சொல்லிட முடியாது. பட் கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் பெருசு. ஏன்னா நிறைய பேர் ஈடன் கார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூட ஓகே பெரிய ஸ்டேடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் பெரிய ஸ்டேடியம், அது வந்து கெப்பாசிட்டியை பொறுத்து தான். பட் அங்கே வந்து பவுண்டரி லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் பெருசு வந்து கிடையவே கிடையாது. ஸோ அதை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாகவும் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நல்லா தெரிஞ்சுங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, ஸ்பின்னர் சப்போர்ட் இருந்தாலும் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னர் அடி வாங்கிட்டாங்கன்னா மேபி அது வந்து அவங்களுக்கு குரூஷியலாக போகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புமே வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பின்னர்ஸ்க்கு நல்ல சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன். ஸோ பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஏகப்பட்ட ரன்ஸ் வரும், நீங்கள் நல்லா பார்த்துதான் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐபிஎல் மேட்ச் இங்கே ஏகப்பட்ட ஐபிஎல் மேட்ச் நடந்திருக்கு. ஸோ அதில் நீங்கள் பார்த்துதான் தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இங்கே வந்து பேட்டிங்க்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும்னு. ஸோ அதனால தான் நான் வந்து இங்கே குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன், பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் ஸ்பின்னர் சீமஸோட எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். பட் ஸ்டில் மூணு பேருக்கும் ஒரே சப்போர்ட் தான், ஈக்குவல் சப்போர்ட் தான். பட் ஸ்டில் கொஞ்சம் ஹையராக ஒரு ஸ்லைட் மோர் பிட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு இங்கே வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லலாம். சப்போர்ட்ன்றதோட அட்வான்டேஜ் இருக்குன்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ இப்படி தான் இருக்க போகுது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அண்ட் வெதர் ரிப்போர்ட்னு எடுத்து பார்த்தோம்னா மழைலாம் இருக்காது. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா டியூ வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது டியூ வந்தாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் ரொம்ப 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 குரூஷியலாக போகும். ஸோ டாஸ் வின் பண்ணுற கேப்டன் கண்டிப்பாக சேசிங்க தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது டியூவால் மட்டும் இல்லாமல் அண்ட் ஈடன் கார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்ணுற கேப்டன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதிக பர்சன்டேஜ் வின்னிங் பர்சன்டேஜ் வந்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 60 அபோவ் வின்னிங் பர்சன்டேஜ் சேஸ் பண்ணுற டீம் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக டாஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப குரூஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். டாஸ் வின் பண்ணுற கேப்டன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரௌண்டில் சேஸ் பண்ண தான் விரும்புவாங்க. ஸோ இப்படி தான் இருக்க போகுது இந்த மேட்ச். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் அண்ட் வெதர் ரிப்போர்ட். அடுத்து இந்தியாவோட ப்ராபபிள் பிளேயிங்னு பார்ப்போம். இஷான் கிஷன், ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், வெங்கடேஷ் ஐயர், தீபக் சாகர், ஷார்துல் தாக்கூர், ஹர்ஷல் பட்டேல், முகமது சிராஜ், சஹல். ஸோ இப்படி தான் இருக்க போகுது இந்தியாவோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அஃப்கோர்ஸ் அந்த ஒரே ஒரு இதுதான், சூரியகுமார் யாதவா ஸ்ரேயஸ் ஐயரான்னு. பட் இவங்க ரெண்டு பேரில் யார் வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் ரிப்போர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. பட் என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா மேபி கொஞ்சம் ஸ்லைட் மோர் பெட்டர் சூரியகுமார் யாதவ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருப்பாருன்னு தோணுது. அதுக்கு அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட 360 டிகிரி ஷாட்ஸ். பட் ஸ்ரேயஸ் ஐயரும் பெட்டரான ஒரு ஆப்ஷன் தான். பட் ஸ்டில் கம்பேரிட்டிவ்லி சூரியகுமார் யாதவ் என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு சாய்ஸாக இருப்பார் அந்த நம்பர் ஃபோர் ஸ்பாட்டுக்கு. இன்ஃபேக்ட் வந்து இங்கே நான் வந்து லைன் அப்பில் கொடுத்துருக்கேன். அது இங்கே வந்து எந்த மாதிரி நான் லைன் அப் கொடுத்துருக்கோம், ரெக்கார்ட்ஸில் எப்படி கொடுத்துருக்காங்களோ ரிப்போர்ட்டில், ஸோ அதுபடி தான் நான் கொடுத்துருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு வந்து ரிஷப் பந்த் தான் நம்பர் ஃபோரில் இறங்குறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு வந்து மேபி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். கடைசி சீரியஸாக இருக்கட்டும், இந்த சீரியஸ் ஓடியிலேயே இருக்கட்டும், ஸோ ரிஷப் பண்ட் தான் வந்து நம்பர் ஃபோரில் வந்து இறங்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு டைமில் யுவராஜ் சிங் இந்தியாவுக்கு வந்து எப்படி ஒரு லெஃப்ட் ஹேண்டராக ஒரு நம்பர் ஃபோரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாரோ, ஸோ அந்தமாரி ரிஷப் பண்ட்டை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் மேனேஜ்மெண்ட் மேபி. அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் நம்பர் ஃபோர் ரிஷப் பண்ட் இறங்குறதுக்குன்ன ஒரு வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகம். பட் ஸ்டில் வந்து இது வந்து ஒரு 50-50 ஒரு சான்ஸ் தான் சொல்ல முடியும். இந்த ஃபஸ்ட் T20யை பார்த்தா கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் கொஞ்சம் வந்து குழப்பம் இருக்க தான் செய்யுது. இங்கே வந்து சூரியகுமார் இருந்தாலும் சரி, ஸ்ரேயஸ் ஐயர் இருந்தாலும் சரி, அந்த நம்பர் ஃபோரில் அவங்க ஆடுவாங்களா இல்லை ரிஷப் பண்ட் ஆடுவாங்களான்றது. பட் என்னோட ஒரு தாட்டினால மேபி ரிஷப் பண்ட்டை தான் மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணுவாங்களோ, மறுபடியும் ட்ரை பண்ணுறத விட அவர் வந்து கிட்டத்தட்ட அந்த ஸ்பாட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ண மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்து வெஸ்ட் இண்டீஸோட ப்ராபபிள் பிளேயிங் டவுன் பார்ப்போம். பிராட் ஆன் கிங், கேல் மெர்ஸ், நிக்கலஸ் புரான், ரோவன் பவல்,
கேரன் போலார்ட், ஜெசன் ஹோல்டர், ஃபேபியன் ஆலன், ரொமாரியோ ஷெப்பர்ட், ஆடியன் ஸ்மித், அகில் ஹுசைன், ஷெல்டன் காட்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் ட்ரேக்ஸ். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். இங்கே ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 261. அடுத்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். ரோஹித் சர்மா, விராட் கோலி, இஷான் கிஷன், நிக்கலஸ் புரான், ஜெசன் ஹோல்டர். ஸோ எங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரீம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா நிக்கலஸ் பூரன், ரிஷப் பண்ட், இஷான் கிஷன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மூணு கீப்பர்ஸும் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ மூணு கீப்பர்ஸோடையும் வந்து போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வந்து போகலான்றது தான் என்னோட ஒரு ஆப்ஷன். அது ஷார்ட் லீக்காக இருக்கட்டும், கிராண்ட் லீக்காக இருக்கட்டும். அதுக்கு ஃபஸ்ட் ரீசன் என்னன்னா இந்த மூணு பேட்ஸ்மெனி டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மென்ஸ் அண்ட் சிமிலாரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க மூணு பேருமே மோர் ஓவர் டாப் ஃபோரில் இறங்குவாங்க. அதில் ரிஷப் பண்ட் மட்டும் தான் கொஞ்சம் வந்து டவுட்ஃபுல், ஒரு 50-50 சொல்லலாம். பட் நிக்கலஸ் பூரன் அண்ட் இஷான் கிஷன் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் விளாடுறதுக்கு, இஷான் கிஷன் அஃப்கோர்ஸ் டாப் ஆர்டர், நிக்கலஸ் புரானை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நம்பர் 3 இல்லை நம்பர் 4 இந்த மேட்ச் வரதுக்குன்னு ஒரு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இல்லை டவுட்னு வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக ரிஷப் பந்த் தான். எனக்கு இன்னமும் பர்சனல் ஒப்பீனியனா அவர் வந்து நம்பர் 4 அவரை தான் ப்ளே பண்ண வைப்பாங்கன்றது என்னோட ஒரு இனிஷியல் தாட். ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கிறேன். ஸோ மற்றபடி எதுவுமே இல்லை. அட் த சேம் டைம் சப்போஸ் ரிஷப் பண்ட் லாஸ்ட் லைன் அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 5 போயிட்டாரு, ஸோ அப்போ வந்து எடுக்கலாமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அப்போ என்னோட சஜஷன் கண்டிப்பாக சூரியகுமார் யாதவாக இருந்தார்னா அவர் தான் என்னோட ஒரு ஃபஸ்ட்டு பிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பண்ட் தான் நம்பர் 4 இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விக்கெட் கீப்பர்ஸ் ஆப்ஷனில் இந்த மூணு கீப்பர்ஸுமே சூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் மூணு பேருமே டெஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மென்ஸ், உங்களுக்கு தெரியும் அதுவும் இந்த ஃபார்மெட்டுக்கு ஏற்ற பேட்ஸ்மென்ஸ். ஸோ அதனால் என்னோட ஒரு சாய்ஸ் இவங்க மூணு பேரோட போகிறது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அதை ரெண்டு மூணு வாட்டி நான் ஏன் சொல்லியிருக்கேன்னா அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா வந்து நம்பர் 5 நம்பர் 6 இறங்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனுக்கு மேபி சப்போஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம கூட போகலாம். ஸோ அதனால் அவரை எடுத்து வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ அதுதான் வந்து நான் சொல்ல வரேன். அந்த டாப் 4 எப்பயுமே T20 பொறுத்த வரைக்கும் டாப் 4 முக்கியத்துவம் கொடுக்குறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அந்த பிளேயர்ஸ்க்கு. ஸோ அதை பொறுத்து தான் நீங்கள் டீம் எடுக்கணும். ஸோ அதனால தான் ரிஷப் பண்ணிட்ட பொறுத்த வரைக்கும் நான் வந்து அதை அடிக்கடி சொல்கிறேன். ஏன்னா 50-50 சாய்ஸ் தான் அவர் வந்து நம்பர் 4 இறங்குறதுக்கு. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அவர் தான் நம்பர் 4 இருப்பாருன்றது. இதுதான் நான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி சொல்லிட்டு வரேன். அடுத்து பேட்ஸ்மென்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்ப்போம். ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரோவன் பவல். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஜெசன் ஹோல்டர். அடுத்து பாலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா தீபக் சஹர், யஷ்வேந்திர சஹல், ஹர்ஷல் பட்டேல், ஆடியன் ஸ்மித். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோஹித் சர்மா கேப்டனாகவும் ஜெசன் ஹோல்டராக வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து ரோஹித் சர்மாவை கேப்டனாக கொடுத்துருக்குன்றது நீங்கள் கிரிக்கெட் ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஈடன் கார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா செம்ம ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறைமுகமான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். பட் அதோட பெட்டரான ரெக்கார்டு விராட் கோலி வச்சிருக்காரு. பட் ஸ்டில் இது T20ன்றதுனால அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோஹித் சர்மாக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கிறேன். மேபி நீங்கள் வந்து விராட் கோலியோட போகலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலியை கூட இந்த டீமுக்கு நீங்கள் கேப்டன் சாய்ஸில் வச்சு போகலாம். இல்லைன்னா இப்படி கூட கேட்கலாம் நீங்கள் ப்ரோ அப்படின்னா நாங்கள் வந்து இந்த காம்போவில் போகலாமா ரோஹித் சர்மா விராட் கோலி, இல்லை விராட் கோலி ரோஹித் சர்மா இந்த காம்பினேஷனில் போகலாமான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 100% ஜஸ்டிஃபைடு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்லையுமே போகலாம். அண்ட் நீங்கள் வந்து ரெண்டு மூணு டீம் எடுக்கிறதா இருந்தீங்கன்னா அதர் கேப்டன் சாய்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாகவே வந்து இஷான் கிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு கேப்டன் சாய்ஸ்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அதுவும் இல்லாமல் மெயினாக கிராண்ட் லீக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு கேப்டன் சாய்ஸ் இஷான் கிஷன். அண்ட் ரொம்பவே அண்டர் ரேட்டடாக யார் இருப்பா இந்த T20 சீரீஸ்லனா ரோவன் பவல் அவருக்கு. பட் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்து தான் எனக்கு தெரிஞ்சு அவர் மோரோவர் டாப் ஃபோரில் இறங்குறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகம். ரோவன் போல பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் டீசென்ட்டான ஒரு ஆல்ரவுண்டர் தான். பட் ஸ்டில் வந்து அவர் பேட்டிங் ஆல்ரவுண்டர்னு சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வித் த பாலாக இருக்கட்டும், வித் த பேட்டாக இருக்கட்டும், ரெண்டு திரும்பி அவரோட ஈக்குவல் கான்ட்ரிபியூஷனை கொடுப்பாரு. பட் வித் த பால் அவருக்கு எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னு தெரியல. அப்படி கிடச்சதுன்னா அவர் ஒரு விக்கெட் டேக்கர், மேன் வித் கோல்டன் ஆம்னு சொல்லுவாங்க கிரிக்கெட்டில். ஸோ அது வந்து கண்டிப்பாக ரோவன் போலுக்கு கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தும். பட் ஸ்டில் அவருக்கு எந்த அளவுக்கு வந்து பவுலிங் கொடுப்பாங்கன்னு தெரியல. பட் பேட்டிங் வச்சு பார்த்தோம்னா அவருமே ஒரு டெஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன் தான். ஸோ கண்டிப்பாகவே ரோவன் பவுல் ஒரு அண்டர் ரேட்டடாக மேபி இருக்கிறது உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படியே பவுலிங் சைடு வந்தோம்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்தியன் பவுலர்ஸை கொஞ்சம் கவர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் தான் நான் வந்து தீபக் சகர், ஹர்ஷல் பட்டேல், யஷ்வந்திர சகல். ஸோ மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ். ஸோ அதனால் அவங்க மூணு பேருமே எடுத்துகிட்டேன். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸில் பவுலர்ஸை பிக் பண்ணல. அண்ட் ஸ்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸுக்கு தான் நான் வந்து போயிருக்கேன். ஒரு ஜெசன் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆல்ரவுண்டர்லாம் சொல்ல மாட்டேன், அவர் வந்து ப்ராப்பரான ஒரு ஆல்ரவுண்டர். பட் ஸ்டில் அவருக்கு ஒன்றுமே பவுலிங் ஆல்ரவுண்டர்ன்ற பேர் தான் இருக்குது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ப்ராப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் தான் வச்சிருக்கேன். அண்ட் ஓடியன் ஸ்மித், ஓடியன் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஹிட்டர் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓடியன் இது ஓடிஐ சீரியஸில் நான் வந்து இவரை பற்றி நான் வந்து
செகண்ட் ஒன் டே மேட்ச் போடக்குள்ளே நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் இவர் வந்து உள்ளே வரக்குள்ளே இவருக்கு பேட்டிங் கண்டிப்பாகவே தெரியும்னு நீங்கள் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாரி அவருமே வந்து பார்த்தீங்கன்னா வித் த பேட்டாக இருக்கட்டும் வித் த பால் இருக்கட்டும் ரெண்டு திரும்பி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி சீரியஸில் இருந்தார். ஸோ T20 சீரியஸ்லையும் மேபி அதே எதிர்பார்ப்பு வைக்கலாம் அவர் மேலே. இன்ஃபேக்ட் வித் த பேட்டில் ஒரு 2-3 சிக்ஸஸ் அண்ட் வித் த பால் 1-2 விக்கெட்ஸ் எடுத்தாவே ஓரளவுக்கு டீசெண்டான கான்ட்ரிபியூஷன் அவர் வந்து கொடுப்பாரு. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓடியன் ஸ்மித்துக்கு நான் வந்து இங்கே என்னோட ஒரு ஆப்ஷனாக போயிருக்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு என்னுடைய ட்ரீம் லெவல் டீம். உங்களுக்கு இந்த டீம் வந்து ஓகே நான் மட்டும் கொண்டு போங்க அப்படின்னா வேண்டாம், நான் சொன்ன நியூஸஸ் அண்ட் பிளேஸ் ரெடியல்ஸ் வச்சு நீங்களே ஓனா டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறதா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சுந்தரம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அங்கே மூணு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆல் இன்டர் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.